ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, இந்த வெயில் காலத்தில் உடல் சூட்டை தணிச்சு உடலை குளிர்ச்சியாக்கிற ஒரு பாரம்பரியமான உணவு கம்புக்கூழ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கம்பு வந்து ஒரு அருமையான சிறுதானியங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நல்ல அயனன் கால்சியம் இருக்குது, நிறைய ஃபைபர் சத்து இருக்குது. ராகிக்கு அடுத்தபடி இந்த கம்பை தான் வந்து அதிகமாக நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ருக்காங்க. இந்த கம்பு சோறு, கம்புக்கூழெல்லாம் வந்து ஒரு அருமையான ஆரோக்கியமான உணவுங்க. சிறுதானிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும், நல்லா ஆரோக்கியமாக சமைக்கணும், சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் அதிகமான இந்த சூட்டில் அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கம்புக்கூழெல்லாம் தாகத்தை தணிக்கிற, உடல் சூட்டை தணிக்கிற ஒரு அமிர்தமாக இருக்குங்க. இந்த கம்புக்கூழ் குடித்த உடனே அந்த உடல் குளிர்ச்சியாக்குறத ஃபீல் பண்ண முடியும். மிஸ் பண்ணாமல் இந்த வெயில் காலத்தில் இந்த கம்புக்கூழெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க, பாரம்பரிய உணவான கம்பு சோறு, கம்புக்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்பு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். இங்கே புதுசாக சமையல் பழகிற பிகினர்ஸ்க்கு வேண்டியது பதிவு பண்ணிக்கிறேன். கம்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன கிரெயின்ஸு, கொஞ்சம் டார்க் கலராக முத்து முத்தாக இருக்கும். இதில் வந்து நம்ம நிறையா உணவு வகைகள் பண்ணலாம். பர்டிகுலர்லி தோசையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். கம்பு தோசை எப்படி பண்ணணுங்கிற ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம இங்கே செய்ய போகிறது கம்பு சோறு, கம்புக்கூழ். ஸோ கம்பு சோறு பண்ணணும்னா அந்த கம்பை வந்து நம்ம இப்படி உடச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா கம்பு கழுவி காய போட்டு இப்படி உடச்சி எடுத்துக்கணும். அதாவது கம்பு கொஞ்சம் குரண குரணையாக ரவரவையாக இருக்கணும் அந்த சோறு பண்ணுறதுக்கு. முழு கம்பில் நம்ம சோறு பண்ணுறத விட இப்படி ரவரவையாக உடச்சிக்கிட்டு பண்ணும்போது தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கழுவி காய போட்டு மிக்சியில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்படி ரெடிமேடாகவே நம்மளுக்கு உடச்ச கம்பு குரண கிடைக்கிது. நான் இங்கே ரெடிமேட் குரணை தான் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தான் உங்களுக்கு சோறு பண்ணி காமிக்க போகிறேன். இப்போல்லாம் இந்த கம்பு குரணை எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது, ஈஸியாக தான் இருக்குது. கிடைக்காதவங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழுவி காய போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் இங்கே ரெடியாக வாங்கி வச்சுருக்கிற கம்பு குரணையை ஒரு தடவை கழுவி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி கழுவி காய போட்டு அரைச்சிருந்தீங்கன்னா கழுவணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கே ரெடிலி அவைலபிள் வாங்கியிருக்கிறங்காட்டிக்கு ஒரு தடவை நான் கழுவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இப்போ கம்பு குரணை ரெடியாக இருக்குது. இப்போ கம்பு சோறு செஞ்சிடலாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் இந்த கம்பு சோறு செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு டக்குன்னு வேலையாகும். நல்ல ஒரு அடிக்கனமான குக்கர் ஸ்டவ்வில் வச்சாச்சு. கம்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பால் கம்பு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப் அளவில் 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கப் இப்போ சேர்த்தாச்சு, இன்னொரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்தாச்சு. 1 கப்பு கம்புக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு, அது கொதிக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ரெடியாக வச்சுருக்கிற உடச்ச கம்பை நம்ம இப்போ தண்ணியில் சேர்த்துடலாம். கொதிக்கிற தண்ணியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடுங்க. ஒரு சைடு அப்படியே கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்திருந்த கம்பு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. நல்லா இப்படி கலந்து விடுவோம். நான் நல்ல ரவரவையாக உடச்ச கம்பை சேர்த்துருக்கிறதால கண்டிப்பாக கட்டி தட்டாது, உரண்டை விழுகாது. சப்போஸ் கொஞ்சம் பொடியாக உடச்ச கம்பு நீங்கள் சேர்க்குறீங்கன்னா நல்லா கட்டி தட்டாமல் உரண்டை விழுகாமல் கலந்துக்கோங்க. ஒரு சைடு கலந்து விட்டுட்டே நம்ம சேர்க்கும்போது கொதிக்கிற தண்ணியில் கண்டிப்பாக அது கட்டி தட்டாது. பாருங்கள், நல்லா இப்படி கொதித்து வெந்து வரணும். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி கலந்து விடுங்க. நம்ம கம்பு சோறு செய்யும்போது இப்படி கொதிக்கிற தண்ணியில் அந்த உடச்ச கம்பை சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் பக்கத்துலேயே இருந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க மூடி போடணும். இல்லைன்னா நம்ம போட்ட கம்பு கீழே போய் அடியில் தங்கி நின்றுக்கும், அந்த பாத்திரத்தில் அடியில் கெட்டியாக பிடிச்சிக்கும். ஸோ அது கரெக்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் அப்படியே கலந்து கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. அப்போ அந்த கம்பு சோறோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சமாக சேர்த்துக்கும் போது நம்ம குழம்போடவும் சேர்த்து சாப்பிடலாம், இல்லை நல்லா தயிர் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றக்கும் கொஞ்சம் உப்பு இருக்கும், மீதி உப்பு நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். கம்பு வந்து இப்போ கெட்டிப்பட்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்னொரு 2-3 நிமிஷம் நல்லா அப்படியே கலந்து விட்டே வேக வைக்கணும். இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம மூடியை போட்டு விட்டுறலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இங்கே சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ சுடுதண்ணி சேர்க்கிறது பெட்டர். நல்லா 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இன்னும் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடியை போட்டு விட்டுறலாம். குக்கர் மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு
ஒரு 4 விசிலுக்கு நம்ம வேக வச்செடுக்கணும். ஸ்டவ் வந்து கண்டிப்பா சிம்ல வெச்சுக்கங்க. ஏன்னா அங்க ஆல்ரெடி பாதிக்கு மேல வெந்திருச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வெச்சு கீழ அடி பிடிச்சிர கூடாது. சோ சிம்ல வெச்சு விட்டுருங்க. சோ குக்கர்ல நல்ல ஒரு 3 ல இருந்து 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த ஸ்டீம் பிரஷர்ல போனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஓபன் பண்றோம். வாவ், நல்லா வெந்திருக்கு. கமகமன்னு வாசனை வருது. ஆனால் மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இப்படி தான் இருக்கணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே அடி பிடிக்கல பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நல்லா அந்த கம்பு சோறு நல்லா வெந்துருச்சு. இப்படி தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், கொல கொலன்னு கஞ்சி மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆற ஆற கெட்டிப்பட்டுரும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு பாருங்கள். கம்பு சோறு கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு. அவ்வளோதாங்க, சுவையான கம்பு சோறு ஜம்முன ரெடி ஆயிருச்சு. கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு கையை ஈரம் பண்ணி அந்த இளம் சூடாக இருக்கிற கம்பு சோறை உருட்டி எடுத்து தட்டில் வச்சு சாப்பிடலாங்க. குழம்பு வச்சும் சாப்பிடலாம், தயிர் வச்சும் சாப்பிடலாம். குழம்புனா நல்லா அரைச்சி விட்டு செய்கிற குழம்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, காரக்குழம்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். அதே சமயம் கம்புக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்னா கண்டிப்பாக தயிரும் சின்ன வெங்காயம் தான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான உணவு இந்த தயிரும் கம்பும். இப்போ இந்த கம்பு சோறு வச்சு நம்ம கம்பு கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. 2 உருண்டை கம்பு சோறு எடுத்தாச்சு. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா நிறைய தயிர் விட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். ஆல்ரெடி நம்ம கம்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம், அதை ஞாபகம் வச்சுட்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்குவோம். நல்லா தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கலாம். நல்லா இது கொஞ்சம் தண்ணி மாதிரி குடித்தாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த கம்புக்கூழ் நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கிட்டு ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்டா ஆஹா குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த வெயிலில் நின்று வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கம்புக்கூழ் தான் வந்து பெஸ்ட்டான ஒரு உணவு. நல்ல உடலை குளிர்ச்சியாக்கும். வெயிலில் அதிகமான வெயிலெல்லாம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு கைகால் எரிச்சல் வரும், கண் எரிச்சல் எல்லாம் வரும், வயிற்று பிரச்சனை நிறையா வரும். இந்த தயிர் கம்பு காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க. கூழ் வந்து பெஸ்ட்டு. ஸோ மத்தியான வேளையில் ரொம்ப அதிகமான அந்த தாகம்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி கம்பு கூழ் செஞ்சு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உடலை சட்டுன்னு குளிர்ச்சியாக்கிரும். இந்த கம்பு கூழோட மோர் மிளகாய், வத்தல், வடகம், அப்புறம் நல்ல மாங்காய் ஊறுகாய், இதெல்லாம் வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. அது இந்த கூழோட இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய், அதாவது மாங்காவை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு உப்பு, மிளகாத்தூள், தேங்காய் எண்ணெய் இது மட்டும் போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கருக்கு முறுக்குன்னு அதையும் கடிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்ட அந்த கூழ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமும் உடலை குளிர்ச்சியாக்கும். அவ்வளோதாங்க, நம்ம தமிழ் பாரம்பரிய உணவில் இந்த முக்கியமான உணவான, உடலை குளிர்ச்சியாக்கிற உணவான கம்பு சோறு கம்பு கூழு நல்லா ஹைஜீனிக்காக ஈஸியாக நம்ம வீட்டில் ஜம்முன்னு செஞ்சிடலாம். இப்படி ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் காரசாரமான சைடிஷஸோடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். மீதி இருக்கிற கம்பு சோறை உருட்டி நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அடுத்த நாள் இதே மாதிரி நம்ம கம்பு வந்து கரைச்சி மோரில் கரைச்சி எடுத்து குடித்தா இன்னுமே நல்லது. இன்னுமே அது ஃபெர்மெண்ட் ஆகி இன்னும் அதோடய சத்துக்கள் அதிகமாகும். ஸோ அதுவும் மிஸ் பண்ணாமல் செஞ்சுருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.